السلام عليكم ورحمة الله وبركاته. GCE O-Level மாணவர்களுக்காக கடந்த காலத்தில் பல லெசன்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் கணினி மொழிகளில் முக்கியமான ஒரு மொழியான பாஸ்கல் லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். இந்த பாஸ்கல் லாங்குவேஜ் ஆல்ரெடி நாங்கள் பகுதி 1 பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் பகுதி 2 பார்க்க இருக்கிறோம். யாரெல்லாம் பகுதி 1 பார்க்கலையோ அவங்க கட்டாயம் பகுதி 1 பாருங்கள். பார்த்துட்டு பகுதி 2 பார்த்தா தான் உங்களுக்கு அது ஈஸியாக விளங்கும். ஸோ நான் ஒரு சிறிய ஒரு பகுதியை மட்டும் காட்டுறேன். பார்ட் 1ல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகிக்கும். பாஸ்கல் என்பது ஒரு கணினி மொழி. அதே போல் அவங்களோட கிரேட் 11 பாட புத்தகத்தில் இரு கணினி மொழிகள் காணப்படுது. அதில் ஒன்று HTML ஹைபர்டெக்ஸ்ட் மேக்அப் லாங்குவேஜ். இந்த மொழி விசேடமாக இணைய பக்கங்களை வடிவமைப்பதற்காக பயன்படுத்தப்படுது. இரண்டாவது மொழி பாஸ்கல். இந்த பாஸ்கலை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம், பகுதி 2. நான் இப்போ ஸ்கிப் பண்ணக்கூடிய இந்த ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி பார்ட் 1ல நாங்கள் பார்த்துக்கிறோம். பாஸ்கல் ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், உயர்நிலை கணினி மொழி. அதை உருவாக்கியவர் நிக்கலஸ் வர்த். பிளேஸ் பாஸ்கல் எனும் கணித மேதையின் பெயரை கொண்டே இது உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த பாஸ்கலை எப்படி இன்ஸ்டால் பண்றது நாம் பகுதி 1ல பார்த்தோம். அதே போல ஐடென்டிஃபயர்ஸ், அடையாளம் காணி என்றால் என்ன, அந்த அடையாளம் காணிக்கான கண்டிஷன்ஸ் என்ன என்பதையும் நாம் பார்த்துட்டோம். அதே போல ரிசர்வ்ட் வேர்ட், ஒதுக்கு செய் சொற்கள், இதுவும் நாங்கள் பார்த்துட்டோம். ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ், இன்டிஜர், ரியல், இதுவும் நாங்கள் பகுதி 1ல பார்த்துக்கிறோம். ஆப்பரேட்டர்ஸ், இந்த ஆப்பரேட்டர்ஸ் 3 வகையான ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. அல்ஜிப்ரா ஆப்பரேட்டர்ஸ், கம்பரிஷன் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். அதில் அல்ஜிப்ரா ஆப்பரேட்டர்ஸ்னால் என்னன்னு நான் சொன்னேன். ரெண்டாவது கம்பரிஷன் ஆப்பரேட்டர்னால் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது பகுதியான லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், இந்த பகுதியோடு தான் நான் பகுதி 1 நிறைவு செய்தேன். இன்று இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பார்ட் 1 பார்த்ததோடு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறது ஈஸியாகிக்கும். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், தர்க்க வினை குறின்னு சொல்லுவோம். இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் 3 காணப்படுது. AND ஆப்பரேட்டர், OR ஆப்பரேட்டர், NOT ஆப்பரேட்டர். AND, OR, NOT. லாஜிக் கேட்ஸ் என்னும் ஒரு பாடத்தை நீங்கள் கிரேட் 10ல படிச்சிருப்பீங்க. அந்த லாஜிக் கேட்ஸுக்கு வரக்கூடிய அந்த கண்டிஷனை தான் இந்த ஆப்பரேட்டர்ஸ்லேயும் பயன்படுத்தப்படுது. அது எப்படின்னு நாங்கள் பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் AND ஆப்பரேட்டர். அதாவது நீங்கள் லாஜிக் கேட்டில் படிச்சிருப்பீங்க, 0 0 வந்தால் அவுட்புட் 0, 0 1 வந்தால் அவுட்புட் 1. இது எண்டுக்கான கண்டிஷன்ஸ். அதே தான் நாங்கள் இந்த இடத்துல AND ஆப்பரேட்டரில் பார்க்குறோம். ஃபால்ஸ் ஃபால்ஸ், அதாவது 0 0 நாங்கள் வச்சுக்கொள்ளும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ False, false, true, 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 அதாவது 1 1 1 என்ற அமைப்பில் வரும். இது AND operator. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் OR operator, false, 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 true, 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 false, true, 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 again true. இது OR operator. மூன்றாவது பகுதி வந்து NOT operator, false, true, true, false, அதாவது 0 1 1 என்றால் 0. ஸோ இது operators, AND operator, OR operator, NOT operator. ஓகே, பாஸ்கல்ல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கோடிங் ரைட் மற்றும் ரைட் எல் என்று சொல்லும். WRIT, ரைட், இந்த ரெண்டு பிரக்கட், காலன், இது வரும். இன்னும் ஒரு இடத்துல பயன்படுத்தப்படும் ரைட் எல்என் பிரக்கட் காலன். இது ரெண்டுல ஒன்று தான் பயன்படுத்தப்படும். ஸோ இதுக்கான வித்தியாசத்தை நான் இப்போ காட்டுறேன். ரைட் என்று நாங்கள் கோடிங்கை டைப் பண்ணால், நாங்கள் டிஸ்பிளே பார்க்கும் போது நாங்கள் எந்த வேர்டை டைப் பண்ணிக்கிறோமோ அந்த வேர்ட் இருக்கக்கூடிய லைன்லேயே எங்களோட கர்சர் பிளிங்க் ஆகும்.
நான் ரைட்டு கீழே நான் கோடிங் பாதியில் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஸோ நான் இந்த ரைட்டுக்கு கீழே ஏதாவது ஒரு வேர்டு ஒன்று அடிச்சிருந்தாலும் டிஸ்பிளே பார்க்கும்போது ஸ்ரீலங்கான்ற வேர்டுக்கு பக்கத்தில் இந்த சைடில் தான் அந்த வேர்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரைட் என்று சொல்லக்கூடியது நீங்கள் சிம்பிளாக நினைவு வச்சுக்கோங்க, அதில் கர்சர் அந்த வேர்ட் டிஸ்பிளே ஆகக்கூடிய இடத்துல தான் காட்சிப்படுத்தப்படும். அதே போல் ரைட் எல் என்று சொல்லக்கூடிய கோடிங்கை நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே டிஸ்பிளேக்காக டைப் பண்ணப்பட்ட அந்த வசனத்தில் இருந்து கீழே செகண்ட் லைனில் அந்த கர்சர் காட்சிப்படுத்தப்படும். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ரைட் பயன்படுத்தப்படுறது கர்சர் சேம் லைனில், ரைட் எல் என்று பயன்படுத்துறது கர்சர் நெக்ஸ்ட் லைனில் வரும். இது எப்படின்றதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செய்யும் போது சொல்லி காட்டுறேன், இந்த அறிமுகத்தை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும். அதே போல் ரீட் எல்என், இந்த ரீட் எல்என்ற கோடிங் வந்து எங்களோட கோடிங்கை டைப் பண்ணி நாங்கள் டிஸ்பிளே பார்க்கும்போது அந்த டிஸ்பிளேயை லாங் டைம் நிப்பாட்டி வைக்கிறது, அதாவது பார்வைக்காக நிறுத்தி வைப்பதற்காக வேண்டி இந்த ரீட் எல்என்ற கோடிங் பயன்படுத்தப்படும். வெறுமனே இந்த ரைட் எல் என்ற கோடிங்கை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் அந்த டிஸ்பிளே வந்துட்டு டக்குன்னு மறைஞ்சிடும். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த லெசனில் இந்த ப்ராக்டிக்கலி இதை நாங்கள் என்னன்னு காட்டுறேன். ரீட் எல் என்பது வந்து எங்களோட கோடிங்கை நீண்ட நேரம் நிப்பாட்டி வைப்பதற்கான ஒரு கோடிங். சிம்பிளான ஒரு கோடிங்கான மெத்தடை பாருங்கள். பாஸ்கல் ப்ரோக்ராமில் ஆரம்பத்தில் நாங்கள் பாஸ்கலில் நாங்கள் ஆரம்பத்தில் ப்ரோக்ராம்டு டைப் பண்ணுவோம். அடுத்த லைனில் பிகின், அதுக்கப்புறம் இறுதியில் எண்டோட சேர்த்து ஃபுல் ஸ்டாப் கொண்டு வரும். எண்ட் லாஸ்டில் ஃபுல் ஸ்டாப் கொண்டு வரும். மாணவர்கள் எப்படி கோடிங் செஞ்சு டிஸ்பிளே எடுக்கிறன்றதை இப்போ யோசிக்கவானா, நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்களை மட்டும் மனதில் வைங்க, ப்ராக்டிக்கலி ஒவ்வொன்று சொல்லித்தாரேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாகிக்கும். ஓகே, இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். நாங்கள் ஒரு பாஸ்கல் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ப்ரோக்ராம்ன்ற வேர்டு நாங்கள் டைப் பண்ணணும், ப்ரோக்ராம். அது போகிற ஒரு இடைவெளி, இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான ஒரு வசனத்தை டைப் பண்ணினோம், இறுதியில் காலன், நெக்ஸ்ட் லைனில் பிகின், ரைட் எல் என், ப்ரக்கட், கோட், வேண்டிய ஒரு பேர் அடிப்போம், எகெயின் கோட், ப்ரக்கட் க்ளோஸ், காலன், எண்ட், ஃபுல் ஸ்டாப். இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான ஒரு கோடிங் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த கோடிங்கை நான் டைப் பண்ணிக்கிறது வந்து நோட் பேட்ல, எங்களுக்கு நோட் பேட்லேயும் பாஸ்கல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ஆனால் அது கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ இப்போதைக்கு நான் இந்த இதில் அறிமுகத்தையும் காட்டுறேன். ஸோ நோட் பேட்ல இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இதை நாங்கள் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ண நேரம் கட்டாயமாக நீங்கள் நினைவில் வைக்கணும், ஏதாவது ஒரு ஃபைல் நேம் ஒன்று அடிச்சுட்டு பாஸ்கலா சேவ் பண்ணுறதா இருந்தால் .pass எக்ஸ்டென்ஷன், அதாவது நீட்சின்னு சொல்லுவோம், HTML-க்கு நாங்கள் .html-னு டைப் பண்ணோம், அதே போல் பாஸ்கலுக்கு .pass-னு டைப் பண்ணி இதை நாங்கள் சேவ் பண்ணணும். பாருங்கள், ஃபைல் நேம் 123.pass PAS-னு டைப் பண்ணணும். அதே போல் சேவ் ஆஸ் டைப் ஆல் ஃபைல்னு நாங்கள் கொடுப்போம். கொடுத்து சேவ் பண்ணுறதோட அது நோட் பேட் ஃபைலில் சேவ் ஆகும். திரும்ப நாங்கள் எங்களோட மெஷினில் CMD கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம், கமாண்ட் ப்ராம்ப்டை ஆன் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் டைப் பண்ணது ஒன்றாம். ஆனால் அதுக்கு பின்னுக்கு இன்னும் சில வேர்க்கள் செய்ய இருக்குது. ஸோ நோட் பேட்டில் எப்படி செய்கிறன்ற டீப்பான விஷயத்தை எதிர்வரக்கூடிய காலங்களில் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு ஈஸியான இன்னொரு சாஃப்ட்வேர் தான் FPC-னு சொல்லுவோம், ஃப்ரீ பாஸ்கல் IDE, ஃப்ரீ பாஸ்கல் IDE. ஸோ இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதோட எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஒன்று கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய மெனுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல், எடிட், சர்ச், ரன், கம்பைல், டிபக், டூல்ஸ், ஆப்ஷன்ஸ், விண்டோஸ், ஹெல்ப், இதெல்லாம் இந்த மெனுவில் காணப்படும். கீழே ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். ஃபைல் நியூன்றது போகிற மூலமாக எங்களுக்கு புதிய ஒரு பாஸ்கல் கோடிங் டைப் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனை இந்த ஃப்ரீ பாஸ்கல் ஐடி சாஃப்ட்வேரில் எடுத்துக்கொள்ள இயலும். இதுதான் லைன் 1, இந்த இடத்துலையும் காட்சிப்படுத்தப்படும், கீழேயும் பார்த்தீங்கன்னா 1 காட்டும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஏதாவது பிழையாக டைப் பண்ணதாக இருந்தால் எடிட், கிளியர் கொடுக்கறது மூலமாக நாங்கள் பிழையாக டைப் பண்ணதை இல்லாமல் செய்யலாம். எடிட், கிளியர்,
அதே போல ஒரு கோடிங்கை டைப் பண்ணி ஃபினிஷ் பண்ணதோட, நான் இது சும்மா டைப் பண்ணிக்கிறேன், ஒரு கோடிங்கை டைப் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதோட கம்பைல் கம்பைல் இந்த இடத்துல கம்பைல் கம்பைல் ஷார்ட்கட் ஆல்ட் பிளஸ் F9 நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இப்போ இதில் பாருங்கள் கம்பைல் ஃபெயில்டுன்னு காட்டுது. கம்பைல் ஃபெயில்டுண்டா, நான் அடிச்சிருக்கக்கூடிய கோடிங் ராங். நான் சரியாக டைப் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் சக்ஸஸ்னு வந்திருக்கும். ஸோ சக்ஸஸ்னு வந்தது பின்னாடி ரன் ரன் கண்ட்ரோல் பிளஸ் F9 ரன்னை கொடுக்குறதோட அது டிஸ்பிளேயில் காட்சிப்படுத்தப்படும். ஸோ நாங்கள் எந்த கோடிங்கை இந்த FPC சாஃப்ட்வேரில் டைப் பண்ணினாலும் ஃபஸ்ட்டுக்கு கம்பைலுக்கு போய் கம்பைலில் ஏதாவது மிஸ்டேக் ஆகுதான்னு கம்பைலை செக் பண்ணணும். கம்பைல் ஃபெயில்டுன்னு காட்டப்பட்டால் அந்த எரர் என்னன்ற அல்லது பக்னு சொல்லுவோம், அந்த பக் என்னன்றதை நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் கம்பைல் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபைனலாக ரன் பண்ணுறதோட எங்களோட கோடிங் ஓகேன்னு சொன்னால் அது ரன் ஆகும். ரைட், இதோட இன்னும் ஒரு கோடிங் வந்து யூசஸ் சர்ட். இது ஒரு டிஸ்பிளேயை புதிய ஸ்க்ரீனில் காட்சிப்படுத்துறதுக்காக வேண்டி யூசஸ் சர்ட்ன்ற இந்த மெசேஜ் நான் இந்த கோடிங்கை நாங்கள் டைப் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பாஸ்கல்ட பேசிக்காக பார்த்தோம், ஆப்பரேட்டர்ஸ்னா என்னால் அண்ட் ஆர் நாட் இதை பார்த்தோம், ரைட்டுக்கும் ரைட் எல்என்னுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கிறோம். இதை நினைவில் வைங்க, ரைட் என்றால் நாங்கள் டைப் பண்ணி கொண்டிருக்கிற அதே லைனில் கர்சர் காட்சிப்படுத்தப்பட்டு எங்களோட டெக்ஸ்டுவல் கண்டினியூ ஆகும். ரைட் எல் என்று சொன்னால் கர்சர் அடுத்த லைனுக்கு வந்து எங்களோட டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்லேருந்து கண்டினியூ ஆகும். இந்த பாஸ்கல்ல பார்க்கக்கூடிய ரீட் எல்என்னு சொல்லக்கூடிய இந்த கோடிங் எங்களோட டிஸ்பிளேயை லாங் டைம் நிப்பாட்டி வைக்கிறதுக்காக வேண்டி யூஸ் ஆகும். இதில் ஒரு ப்ரோக்ராம் பிகின் எண்டுன்னு வரும், எண்டுக்கு பின்னாடி கட்டாயமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் கொண்டு போடணும். இந்த பாஸ்கல் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் செய்யுது, அதில் ஒன்று எங்களுக்கு நோட் பேட்லேயும் செய்யலும். நோட் பேடில் செஞ்சு நாங்கள் .pass சேவ் பண்ணணும். ஸோ நோட் பேடில் செஞ்ச ஃபைலை எங்களுக்கு டிரெக்ட்லி ரன் பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி தான் கமாண்ட் ப்ராம்ப்டை நாங்கள் ஆன் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ இது பெரிய வேலை, நீங்கள் ஓலெவல் மாணவர்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எக்ஸாமில் கோடிங் தான் வரும், நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்கன்றது ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த நோட் பேடை விட ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் தான் ஃப்ரீ பாஸ்கல் IDE. இந்த ஃப்ரீ பாஸ்கல்ல கூட எங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணி பார்க்கணும். இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய லெசனில் பாஸ்கல் பார்ட்டியில் இதை விட ஈஸியான ஒரு சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த சாஃப்ட்வேரோட நாங்கள் எப்படி ப்ராக்டிக்கலி செஞ்சு பார்க்குறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.